ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் துறையை நீங்கள் பார்த்துட்டு ஆளி நாள் அப்படி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய பைக்குக்கு பார்க்கிங் ஹெட்லாம்ப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது நம்ம அமேசான்லேருந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கு. அதுதான் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் ஒரு பில் பட்டன் வரும், அதையும் அமைக்கிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் பிரிக்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே சுவிட்சு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இது மொத்த ப்ரைஸே வெறும் 200 ரூபி தான். அதுக்கடுத்து பல்பு, அப்புறம் இன்னொரு ஹெட்லாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஹெட்லாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க் ஹெட்லாம்ப். நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒயரும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஹெட்லாம்ப். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மேலே வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இதோட பாடி எல்லாம் பார்த்தாலே. இப்போ நாங்கள் வந்து மெக்கானிக் செட்டில் விட்டு நாங்கள் இது பல்ப் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணிட்டு வந்தோம். அதனால் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அங்கே பட் நான் ரூமுக்கு கொண்டு வந்துட்டு இந்த ரூமில் வச்சு நான் என்னோடய பைக்கு எப்செட்டில் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். பம்பரில், அதாவது பிரேக்கோட லைனில் இருந்து, ஃப்ரண்டேஜ் டிஸ்க்கு பிரேக் லைன் மெயின் லைனில் இருந்து அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்து அதுலேருந்து பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைட்டு நான் இப்போ ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட எஃபெக்ட் என்னங்கிறது என்ன பொறுத்தவரை வந்து கொடுத்த காஸ்ட்டுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். 200 ரூபிக்கு இவ்வளோ குவாலிட்டியாக பல்ப் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் எடுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் இந்தளவுக்கு நான் குவாலிட்டி பார்த்துல. நான் ஒரு பல்ப்பு நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் அது இதோட கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது. ஆனால் சேம் அதே குவாலிட்டி இது கொடுக்கு, வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது பல்ப்பு. நீங்களே இதை பாருங்கள் இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து சுவிட்சு நம்ம பைக்கோட மெயின் பிரேக் லைன், ஃபஸ்ட்டு பிரேக் லைன், ஃப்ரண்டேஜ் பிரேக் லைன்லேருந்தே அதோட லைன் எடுத்து நாங்கள் அது ஃப்ரண்டேஜ் சுவிட்சு ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வேணுங்கிற மட்டும் ஆன் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஏற்கில் ஒரு ஹெட்லாம்ப் வச்சுருக்கேன். அது வச்சுருக்கிறதுனால நான் பார்க் லாம்ப்லேருந்து டேரக்ட் லைன் கொடுத்துருக்கேன். பார்க் லாம்ப் பண்ணால் அந்த சிங்கிள் மட்டும் எரிகிற மாதிரி ஒன்று எரியாமல் இருக்கு பார்த்தீங்களா, சிங்கிள் மட்டும் எரிகிற மாதிரி கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் ரெண்டு வந்து நான் சுவிட்சு போட, ஏதாவது நான் அவுட்ரு எனக்கு தேவைன்னா மட்டும் போடுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் ரிவ்யூ ஆனது. ஆனால் கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். 200 ரூபி 200 ரூபிக்கு ஒர்த்தானது. நம்ம மெக்கானிக் செட்டு கொண்டு போனோம்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கேட்பாங்க அவங்க இது ஃபிட் பண்ணுற சார்ஜின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றபடி நல்லாயிருக்கு குவாலிட்டி. இது வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்.